வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு காலையில் நம்ம சர்வரில் என்னடா அப்டேட்டு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியல, ஃப்ரீ ஃபயர் காரனுக்கு என்னாச்சு தெரியல, பேஜோட சேர்த்து இதுமாரி ஏதோ இந்த என்னப்பா ஆர்மர் கேட்டு இதுமாரி ஏதோ ஒன்று ஃப்ரீயாக வேறு குத்துன்னு இருக்கான் டெய்லி லைனில். பயப்பில் திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. சரி ஓகே, சிங்க என்ன காணா போச்சு, ஓ மிஸ்ட்ரி ஷாப்பு காணா போச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தெல்லாம் வந்து ஃபோர்த் ஆனிவர்சரியில் வந்து என்ன வந்திருக்கு தம்பி, கும்பலோட வரீங்க ஃப்ளோ அது. ஆ சரி வந்துட்டீங்களா, நன்றி தம்பி. இவர் யார் பா, இவர் நமக்கு தெரிஞ்ச மாதிரி தான், பக்கத்து வீட்டு பையன் தான், உட்காந்துருக்க அப்படியே என்னென்னு தெரியல, கேட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவோம். சரி ஓகே, வாங்க நம்ம போயிட்டு அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஈவெண்ட்ஸ்குள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம தரவில் MP5 இன்குபேட்டர் வருது வேறு லெவலு. வாங்க MP5க்கு ஏதாவது வீடியோ கிடையாது விட்டுருப்பானுங்க, அதெல்லாம் வச்சு அப்படி இப்படி ஓட்டலான்னு பார்த்தா ஒரே அளவும் இல்லை. சரி ஓகே, டாப் MP5க்கு பவரை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயரு, சிங்கிள் ரேஞ்சு, ரீலோட் ஸ்பீடு மைனஸ் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேறு லெவல் அங்கங்கே உருகி ஊற்றின்னு இருக்குது. இதில் வந்து ரிவார்ட்ஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து ஏவிஜி கன் ஸ்கின்னு, வெக்டர் கன் ஸ்கின்னு இதுமாரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. M16 1, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா AWM1, அடுத்து வந்து உள்ளே என்ட்ரு கொடுத்து பார்த்தலாம் மொத்தமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 00 கீழே பார்க்கணுமா. ஓகே, மூணு இன்குபேட்டரு வந்து மூணு ப்ளூ பிரிண்ட்டும் ஒரு 7 ஸ்டோன்களும் வைத்தால் நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம்டா தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது என்னப்பா ஷோயின் லாபி கிடையாதான், ஆனால் வந்து கண்ணடி ஸ்பெஷலி ஸ்கில் ஸ்பீட் தெரிலங்க, இங்கிலீஷ் தெரில வெல் சொல்லாதீங்க ஓகேவா. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் வந்து ஸ்டோயின் லாபி கிடையாது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கை ப்ளூ கலரில் வேறு லெவலில் இருக்குது, கலரை பார்த்து வாங்குறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா, ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு 5 ஸ்டோனை கொடுத்துட்டு டபுள் டேமேஜ் சிங்கிள் அக்யூரன்சி இருக்கிற இந்த ஸ்கின்னை நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகேங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது என்ன கலர் பா, இது கத்திரிப்பூ கலர். கத்திரிப்பூ கலரில் பார்த்தீங்கன்னா ஆர்மோ பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இதை வச்சு இதோட 64வது கண் வந்துருச்சு ஆர்மோ பெனிட்ரேஷனில். நீ போய் எண்ணி பார்க்காதீங்க, நான் சும்மா ஒரு கதையை அடித்து விட்டேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜெல்லெலாம் உழுகிற மாதிரி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சிங்கிள் டேமேஜ், அப்புறம் ஆர்மோ பெனிட்ரேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடு கம்மி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து மூமெண்ட் ஸ்பீட் தேவையா ஷார்ட் ரேஞ்சுக்கு. சரி ஓகே, அது வந்து ஏதோ கேரக்டர் ஸ்கில் வச்சா வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து 2 ப்ளூ பிரிண்ட்டு 4 ஸ்டோனு. நெக்ஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து ஒரு அதிசயம் ஃப்ரீ ஃபயரில் என்ன நடந்திருக்குன்னா, 1 ப்ளூ பிரிண்ட்டு 1 ஸ்டோனு, சாரி 3 ஸ்டோனுக்கு ஒரு வெப்பன் இப்போ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாளாக கொடுக்கல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு இந்த பச்சை கலரில் என்ன காண்டுன்னு தெரில, இந்த 1 ஸ்டோனு வச்சு வாங்குறதுல எல்லாமே பச்சை கலரில் கொத்து விட்டானுங்க. டாப் கிரிமினல் பச்சை கலரில் விட்டானுங்க, ஸ்டோன் வச்சு வாங்குறதில்லப்பா, அதை வந்து கணக்கில் வச்சுக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா M10 பச்சை கலரை விட்டு விட்டாங்க, M16 பச்சை கலர்லேயே விட்டு விட்டாங்க. ஒருவேளை அவனுக்கு பிடிக்காத கலராக இருக்குமோ பச்சை கலர், அதனால தான் கம்மி இதுக்கு தரணும். சரி ஓகே, அவன் ஏதோ தந்துட்டு போகிறான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் என்னென்னா வந்து ஏதோ ஒன்று தான், அது வேறு தெரியாமல் இருந்துட்டேன். சரி ஓகே, இதுக்கு வந்து பவராக பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு சிங்கிள் மேக்சைலு, ரீலோட் ஸ்பீடு மட்டும் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. வேறு லெவலாக இருக்கும் உண்மையிலுமே, இது வந்து ஓரளவு ஒர்த்து தான், யாரெல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நாளைக்கு நம்ம சர்வரில் வேறு என்ன அப்டேட்டு அப்படின்னு சொல்லி போய் பார்த்துடலாம். வாங்க வேறு எங்கே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் கப் இருக்குது, லயன் வுட் மூன் க்ளோஸ் இருக்குது, சீசன் 14 எலைட் பாஸ், 40வது எலைட் பாஸ் வந்து விட்டது. ராப்பர் விஷ் ஈவெண்ட் வந்து 6ஆம் தேதி வரையும் இருக்குது நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து டீம் ஷேடோ எஃப்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, அதை மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா நியூஸ் ஆப்ஷன்ஸில் தான் பார்த்தோம் ஃபஸ்ட்டு. சரி, நெக்ஸ்ட் 4th ஆனிவர்சரி எப்போ முடியுது அப்படின்னு சொல்லி பார்த்தால், அதற்கு இன்னும் சில நாட்கள் உள்ளதா தம்பி, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கெஸ்ட் பண்ண மாதிரியே ஒரு மாதிரி அமௌண்ட்டை கொடுக்கலினாலும் நம்ம காட்டின மாதிரி இது ரெண்டையும் கன்ஃபார்மாக கொடுத்துட்டாங்க டாப் அப் ஈவெண்ட்டில், கொஞ்சம் பெருமிதம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேப்பர்ஸ் விஷ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், பூயா பாடி, டாப் அப் கோச் ஜோசப், கில்ட் டெய்லி கோச், அதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து லக்கி ராயில் எவன் என்னென்னக்கு முடிஞ்சு சாக போகிறான், செத்து மடிய போகிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் எக்ஸமேட்டு 3 நாளில் முடிய போகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னப்பா, இதுன்னு 5 நாளில் இருக்க இன்குபேட்டர் இன்றைக்கி தான் மாறி இருக்கு. நெக்ஸ்ட்டு வெப்பன் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோசோவ் இன்னும் வந்து 5 நாள் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைமண்ட் கோல்டு ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா 26 டேஸ் இருக்குது. அதுக்கடுத்து இதெல்லாம் வேணாம்டா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ராயல் பார்த்தீங்கன்னா இந்த 6 டேஸ் வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் உள்ள போய் பார்த்தோம். நம்ம ஸ்டோர் உள்ள போனோடனே என்ன சொல்கிறாங்கன்னா வந்து உனக்கு இங்கே வந்து MP5 தான் கொடுத்துருக்கோம், அது போய் வாங்கிக்க மறக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன லாபியில் வந்து இந்த MP5 ஸ்டோரில் இந்த MP5 கொடுத்துருக்காங்க தான் தெரியல, எப்பயும் டாப் தந்துருவாங்க, இப்போ இது கொடுத்துருக்காங்க.
ஓகே இது நல்லா இருக்கு இதை கொடுக்கலாம் தப்புல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெக்லேனன் டாப் அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. மெக்லேனன் இன்னும் கொள்ளாமல் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலைட் பாஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே விட்டது தான் இருக்குது. என்னடா இது 90% ஆஃபர்னு இன்னும் காட்டிகிட்ருக்கீங்க. தொட்டு பார்த்தா அந்த மிஸ்ட்ரி ஷாப் இஸ் அன்வாலியபிள் நவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. ஆகையால் முடிந்து விட்டது. சரி அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் தான் சேஞ்ச் ஆகுது, வேறு எந்த புதிய அப்டேட்டும் வரவில்லை. ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் இருக்குது, மறக்காமல் லைக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுறங்க, ரொம்ப ஃபுல்லோ ஆகுது. ஓகே மன்னிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப் சார்ஜி, நம்ம சேனலில் என்ன யார் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதில் வேறு சிரிக்கிற மட்டும் இல்லை, இருந்தால் நான் வளர்ந்ததுக்கு நானே போட்டுக்காட்டிருப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.